இலங்கை வாழ் இந்தியர்களின் குடி அகழ்வு. நெல்லை ஜெயசிங். பல்வேறு நாடுகளில் இனக்கலவரங்கள், உள்நாட்டு யுத்தங்கள் ஏற்படும் காலங்களில் பாதிப்புக்கு உள்ளாகும் சிறுபான்மை சமூகமானது புகலிடம் தேடி ஆதரவு நாடுகளை நோக்கி செல்வதை வரலாற்றில் காணலாம். நாம் நன்கு அறிந்த வகையில் இலங்கையில் நடந்த இனக்கலவரம், உள்நாட்டு யுத்தம் காரணமாக பல ஆயிரம் பேர் அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா என பல நாடுகளில் அடைக்கலமாகி வாழ்ந்து கொண்டிருப்பதை காண்கிறோம். ஆனால் இவை எதுவும் நடைபெறாது நலிவுற்ற ஒரு சமூகத்திலிருந்து லட்சக்கணக்கான அப்பாவி மலையக தமிழ் தொழிலாளர்கள் ஆளும் முதலாளித்துவ வர்க்கத்தால் வேரோடு பிடுங்கி எரியப்பட்ட வரலாற்று துயர் இலங்கையில் நடந்ததை நாம் மறந்துவிட முடியாது. 1964 கணக்கெடுப்பின்படி 975,000 நாடற்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தமிழர்கள் இலங்கையில் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டு அவர்களில் 600,000 பேரை வலுக்கட்டாயமாக இந்தியாவிற்கு அனுப்பும் உடன்படிக்கை இந்தியா இலங்கை இடையே நடந்தது. இத்தருணத்தில் இதற்கான அவசியத்தையும் பின்னணியையும் பின்னோக்கி சென்று ஆராய வேண்டியது அவசியமாகும். இந்திய தமிழர்களின் இலங்கை வருகை. பிரித்தானியர் 1815 முழு இலங்கையையும் தம் முழு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன்னதாக இலங்கையில் பூர்வீக குடிகளாக இருந்தோர் இலங்கை தமிழர், சிங்களவர். இந்திய தமிழர்களின் பெருமளவு குடியேற்றமானது 1815 பின்பே ஆரம்பமாகிறது. இந்தியாவின் ஆட்சி உரிமையை தமது படைபலத்தின் மூலம் பெற்ற ஆங்கிலேயர் 1796 இலங்கை கரையோர பகுதிகளையும் பின்னர் 1815 அளவில் மத்திய மலை நாட்டையும் கைப்பற்றியதன் பின்னர் தமது வணிக நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த தொடங்கினர். அதன் ஆரம்பமாக பெருந்தோட்ட செய்கையில் ஈடுபட திட்டமிட்டனர். இலங்கையின் மத்திய பகுதியில் காணப்பட்ட பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவு கொண்ட காடுகளை அழித்து ரப்பர், கோபி, தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதன் ஊடாக பெருமளவு செல்வத்தை பெற முடியும் என எண்ணினர். அதற்கான உகந்த காலநிலை இங்கு இருந்த போதும் தேவையான தொழிலாளர்களை உள்நாட்டு சிங்கள மக்களிடமிருந்து பெற முடியவில்லை. நீண்ட காலம் சுதந்திரமாக வாழ்ந்த கண்டிய விவசாயிகள் தங்களின் உழைப்பை விற்று வாழ வேண்டிய கட்டாயம் அன்று இருக்கவில்லை. எனவே வெள்ளைக்காரரிடம் அப்போதைய நிலையில் கை நீட்டி சம்பளம் வாங்க அவர்கள் விரும்பவில்லை. இதனால் தோட்டங்களில் வேலை செய்யவும் அவர்கள் முன்வரவில்லை. எனவே தேவையான தொழிலாளர்களை அண்டை நாடான இந்தியாவில் இருந்து, அதுவும் இலங்கைக்கு மிக அண்மையில் இருந்த தமிழ்நாட்டிலிருந்து பெற முடிவு செய்தனர். அதற்கான சூழ்நிலையும் அப்போது தமிழ்நாட்டில் இருந்தது அவர்களுக்கு வாய்ப்பாக அமைந்துவிட்டது. விவசாய பொருளாதார வீழ்ச்சி காரணமாக அக்காலகட்டத்தில் தமிழக மக்கள் வறுமைக்கு உள்ளாகினர். பஞ்சம், பட்டினி, நோய் காரணமாக கூட்டம் கூட்டமாக மாண்டு கொண்டிருந்தனர். அடகு வைத்த நிலப்புலன்களை மீட்க முடியவில்லை. ஜாதி கொடுமை, தீண்டாமையின் அடக்குமுறை என பல சமூக கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டிருந்தனர். மறுபுறம் கண்டி சீமையில் பொன்னும் மணியும் கொட்டி கிடக்கிறது, தேங்காயும் மாசியும் மண்ணில் விளைகிறது, லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன போன்ற ஆசை வார்த்தைகள், பொய்கலந்த பசப்பு வார்த்தைகள் பரப்பிவிடப்பட்டன. எனவே இதன் காரணமாக தமிழக மக்கள் இலங்கை சென்று கூலி வேலை செய்யும் மனநிலைக்கு வரலாயினர். கங்காணி எனப்படும் முகவர்கள் மூலம் இவர்கள் அழைத்து செல்லப்பட்டனர். இவ்வாறு இலங்கை சென்றவர்கள் தமிழ்நாட்டில் துறையூர், நாமக்கல், மதுரை, சேலம், ஆத்தூர், திருச்சி, அறந்தாங்கி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருநெல்வேலி பகுதிகளைச் சார்ந்தவர்களாக இருந்துள்ளனர். இலங்கைக்கான அவர்களின் பயணமானது மிகவும் கொடுமையும் சோகமும் நிறைந்ததாகும். ராமேஸ்வரத்தில் இருந்து படகு மூலம் தலைமன்னார் சென்ற இவர்கள் வழியில் கடல் பேரலைகளில் சிக்கி இறந்ததும் உண்டு. தோட்டங்களை அடையும் முன் வழியில் வனவிலங்குகளின் தாக்குதல், கடும் மழை, வெயில், குளிர் என பல்வேறு இடையூறுகளுக்கு உள்ளாகி அதனால் பல்லாயிரம் பேர் இறந்தும் போயுள்ளனர். சொற்ப காசுக்காக நீண்ட தூரம் அடிமைகள் போல் கால்நடையாக வழியில் மரண துன்பங்களுக்கிடையே அழைத்து சென்ற கங்காணி எனும் முகவர்கள் இறுதியில் தோட்ட கூலிகளாக இவர்களை பெருந்தோட்ட செய்கைக்கு உட்படுத்தினர். 1800 தொடங்கிய இவர்களின் இலங்கை வருகை 1939 வரை நீடித்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறு சென்றவர்களில் 90% பேர் இந்துக்கள் ஆவர். இவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு சகல உரிமைகளும் வழங்கப்படும் எனவும் பாரபட்சம் காட்டப்பட மாட்டாது எனவும் கூறப்பட்டது. ஆனால் இவை எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. மலையகத்தில் இந்திய தமிழர்கள்.
ஆங்கிலேய ஆட்சியாளர்களால் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட தமிழக மக்கள் கூலி தொழிலாளர்களாக பெருமளவில் பெருந்தோட்ட செய்கையில் ஈடுபடுத்தப்பட்டதுடன் உள்நாட்டில் பாரிய கட்டிடங்கள் கட்டவும் புகையிரத பாதைகள் தரைவழி பாதைகள் அமைக்கவும் ஈடுபடுத்தப்பட்டனர். மத்திய தென் மாகாணங்களில் குடியமர்த்தப்பட்ட இவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. லயன் எனப்படும் 10 அடிக்கு 6 அடி என்ற 60 சதுர அடி அறைகளில் தங்க வைக்கப்பட்டனர். கழிப்பிட வசதி எதுவும் செய்து தரப்படவில்லை. 5 வகுப்பு வரை படிப்பதற்கான ஏற்பாடு மட்டுமே இருந்தது. மொத்தத்தில் மிக குறைந்த கூலிக்கு உச்ச உழைப்பை சுரண்டும் நடவடிக்கைகளே காணப்பட்டன. இலங்கையின் தேசிய உற்பத்தியில் மொத்த தேசிய வருமானத்தில் மலையக தொழிலாளர்களின் பங்கு மிக அதிகமாகும். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் இலங்கையில் ஏற்பட்ட சகல அடிப்படை வசதிகளுக்கும் இம்மக்களால் உருவாக்கப்பட்ட மூலதனமே அடிப்படையாக இருந்ததை யாரும் மறுக்க முடியாது. மலையக தோட்ட தொழிலாளர்களின் அரசியல். மலையக தமிழ் தொழிலாளர்கள் பொருளாதார, கல்வி, சமூக மேம்பாட்டில் மிகவும் பின்தங்கி இருந்தனர். ஆனால் இவர்களின் வாக்குரிமை பறிக்கப்படும் வரை இவர்கள் இலங்கை அரசியலில் தீர்மானிக்கும் சக்தியாக இருந்துள்ளனர். இதுவே பிற்காலத்தில் நாடற்றவர்களாக்கி நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கும் அடிப்படை காரணியாக அமைந்துவிட்டது. 1931 அளவில் டொனமூர் அரசியல் அமைப்பு இலங்கை மக்களுக்கு சர்வசன வாக்குரிமையை பரிந்துரைத்த போது தோட்ட தொழிலாளர்களும் வாக்குரிமை பெற்றனர். அது அவர்களுக்கான அங்கீகாரமாகவும் கருதப்பட்டது. இக்கால பகுதியில் இலங்கை இந்திய காங்கிரஸ் தோட்ட தொழிலாளர்களை ஒருங்கிணைத்த போதும் இடதுசாரி தொழிற்சங்கங்கள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி, லங்கா சமசமாஜ கட்சி போன்றவை மலையக தொழிலாளர்களிடையே செல்வாக்கை பெற்றிருந்தன. 1947 தேர்தலில் 6 மலையக தமிழ் உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு தேர்வானதுடன் 20 தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாகவும் தொழிலாளர்கள் இருந்தனர். இடதுசாரி தலைவரான கலாநிதி NM பெரேரா வெற்றி பெறவும் காரணமாயினர். அவர் அத்தேர்தல் முடிவில் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டார். ஆளும் முதலாளித்துவ ஐக்கிய தேசிய கட்சிக்கு இது பெரும் உறுத்தலாகவும் தெரிந்தது. எதிர்காலத்தில் இடதுசாரிகள் வளர்ந்து விடுவர் என்ற அச்சமும் தொழிலாளர்களின் அரசியல் பலம் அதிகரித்துவிடக்கூடாது என்ற எண்ணமும் முதலாளித்துவ கட்சிகளிடம் ஏற்படலாயின. அப்போதைய மக்கள் தொகையில் 11.73% 2ஆம் இடத்தில் இருந்தவர்கள் இந்திய வம்சாவளி தமிழர்களே. எனவே இந்த கட்டத்தில் எதிர்கால அச்சம் கருதி இந்திய தொழிலாளர்களின் குடியுரிமையையும் வாக்களிக்கும் உரிமையையும் பறிக்க வேண்டும் என சிங்கள பேரினவாதிகள் முடிவு செய்தனர். எனவே ஆங்கிலேயர் இலங்கையை விட்டு 1948 வெளியேறும் போது சிங்கள தேசியவாதிகளும் முதலாளித்துவ பேரினவாதிகளும் இந்திய தொழிலாளர்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என கோரிக்கையை வைத்தனர். இலங்கை குடியுரிமை சட்டம். வலதுசாரி அரசியல்வாதிகள் தம் இருப்பை பலப்படுத்திக் கொள்ளவும் பெரும்பான்மை சிங்கள இனவாதிகளின் ஆதரவை பெறவும் திட்டமிட்டனர். இவர்களின் நெருக்குதலால் சுதந்திரம் பெற்றவுடன் DS சேனநாயக்காவின் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசு 1948 நவம்பர் 15 இலங்கை குடியுரிமை சட்டத்தை கொண்டு வரலாயிற்று. இதன்படி இத்திகதிக்கு முன் 2 தலைமுறையினர் இலங்கையில் பிறந்திருந்தால் மட்டுமே குடியுரிமை பெற முடியும் என கூறப்பட்டது. ஆனால் இதனை நிரூபிக்க போதிய ஆவணங்கள் அவர்களிடம் இருக்கவில்லை. போதிய கல்வியறிவு இல்லாத நிலை, பல்வேறு இடப்பெயர்வுகள் போன்ற சூழ்நிலையால் போதிய ஆவணங்களை திரட்ட முடியாத நிலையில் ஒரே நாளில் 7 லட்சம் இந்திய வம்சாவளி தமிழர்கள் நாடற்றவர்களாகியதுடன் வாக்குரிமையையும் இழந்தனர். இலங்கையில் அடர் காடுகளை செல்வம் கொழிக்கும் பூமியாக மாற்றியவர்கள், ஏற்றுமதி வருவாய் பெருக உதவியவர்கள், இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு விசுவாசத்துடன் பங்காற்றியவர்கள் என்ற பெருமைக்குரியவர்களை நன்றி மறந்த இலங்கை இவர்களை நடுத்தருவில் நிறுத்தியது வருத்தமளிக்கிறது. 1948 வாக்குரிமை பறிப்பு என்பது இந்த நூற்றாண்டில் இம்மக்களுக்கு இழைத்த மாபெரும் துரோகமாகும். DS சேனநாயகாவின் இந்த துரோக முயற்சிக்கு GG பொன்னம்பலம் போன்றவர்கள் துணை போனது துரதிருஷ்டமாகும். அடங்கா தமிழர் சி சுந்தரலிங்கம் கூட
குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட போது நாடாளுமன்றத்திற்குள் வரவில்லை என அறியப்படுகிறது. எஸ் ஜி வி செல்வநாயகம் உட்பட இடது தலைவர்கள் கடுமையாக எதிர்த்த போதும் 7 தமிழ் உறுப்பினர்களின் ஆதரவுடன் சட்டம் நிறைவேறியது மிக பெரும் அவலமாகும். இந்தியாவிலிருந்து தொழிலாளர்களாக அழைத்து செல்லப்பட்ட போது அனைத்து உரிமைகளும் வழங்கப்படும் என்ற உத்தரவாதம் மீறப்பட்டுள்ளது. உரிமை இழந்து நாடற்றவர்களாக நீண்ட காலம் இருப்பதென்பது மிக பெரும் கொடுமையாகும். இலங்கையில் வாழும் தமிழர்கள் அனைவரும் ஒரே பிரதேசத்தில் இணைந்து வாழும் நிலை இல்லை. எனினும் சக தமிழ் பேசும் மலையக மக்களையும் ஒரு பொருட்டாக மதித்து நாடற்ற நிலையை தடுத்து நிறுத்த பெரிய போராட்டங்களை இலங்கை தமிழர் நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் அது நடைபெறவில்லை. குடியுரிமை பறிப்பு தடுக்கப்பட்டிருப்பின் அரசியல் பலத்தின் ஊடாக பிற்காலத்தில் நடந்த மிக பெரும் இழப்புகள் கூட தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இலங்கையில் நாடற்றவர்களின் எதிர்காலம். 1948 குடியுரிமை சட்டத்தால் 700,000 மேற்பட்ட தோட்ட தமிழ் தொழிலாளர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியானது. வாக்குரிமை மட்டுமல்லாமல் அனைத்து அடிப்படை உரிமைகளையும் இழந்தனர். இச்சட்டத்தின் பின் 1949 கொண்டுவரப்பட்ட இந்திய பாகிஸ்தானிய குடியுரிமை சட்டம், 1954 நேரு கொத்தலாவலை ஒப்பந்தம் இப்பிரச்சனையை தீர்க்கவில்லை. அனைவரையும் இந்தியா ஏற்க வேண்டும் என்ற அப்போதைய இலங்கையின் கோரிக்கையை இந்தியா ஏற்கவில்லை. இந்நிலையில் நாடற்றவர்களில் பெரும்பாலானவர்கள் இலங்கையில் இருக்கவே விரும்பினர். ஆனால் பிரதான இலங்கை சுதந்திர கட்சி உட்பட வலதுசாரி கட்சிகள் அனைத்தும் இவர்களை நாடு கடத்துவதன் மூலம் உள்நாட்டு அரசியலில் தம்மை நிலைநிறுத்திக் கொள்ள முயன்றன. இக்காலகட்டத்தில் இலங்கையின் அரசியல் நிலைப்பாட்டிற்கு சாதகமான நிலை இந்தியாவில் ஏற்படலாயிற்று. 1962 சீன யுத்தம் இந்தியாவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தியது. அதனால் அயல் நாடுகளின் நட்பை வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இந்தியாவிற்கு ஏற்படலாயிற்று. எனவே இலங்கையுடன் இணக்கமான போக்கை தொடர இந்தியா விரும்பியது. பல்வேறு கட்ட உயர்நிலை உரையாடலின் முடிவில் இந்திய பிரதமர் திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுக்கும் இலங்கை பிரதமர் திருமதி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவர்களுக்கும் இடையே நாடற்றவர் தொடர்பான உடன்படிக்கை புதுடெல்லியில் 1964 அக்டோபர் 30 கையெழுத்தாகியது. உடன்படிக்கையானது நாடற்றவர்கள் என்ற நிலைக்கு முற்றுப்புள்ளி வைத்த போதும் தமிழக மக்களிடையே இது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இலங்கையில் நிரந்தரமாக இருக்க விரும்பியவர்களின் விருப்பத்திற்கு மாறாக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை இது என கூறப்பட்டது. சென்னை மாநில முதல்வரது பிரதிநிதியாக கலந்து கொண்ட வி ராமையா எந்த கருத்தும் கூறவில்லை என கூறப்படுகிறது. உடன்படிக்கையினால் பாதிப்புக்குள்ளாகும் மலையக தமிழர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதில் இந்திய அரசோ இலங்கை அரசோ எந்த அக்கறையும் காட்டவில்லை. எஸ் ஜே வி செல்வநாயகம் போன்றவர்கள் தோட்ட தொழிலாளர்கள் வலுக்கட்டாயமாக அனுப்பப்படுவதை எதிர்த்தனர். தோட்ட தொழிலாளர்கள் வேண்டாத விருந்தாளிகள் என்பது போன்ற பார்வையே பூர்வீக தமிழ் மக்களிடமும் காணப்பட்டது. மலையக தமிழ் மக்களின் உரிமை பறிப்புகளையும் உரிமை மறுப்புகளையும் வெளி உலகம் கவனம் செலுத்தாத ஒன்றாகவே இன்று வரை இருந்து வருகிறது. ஈழத்து தமிழ் மக்கள் பற்றி மட்டும் அறிந்திருக்கும் உலகத் தமிழர், தமிழக தமிழர், தேசியம் பேசுவோர் என பலரும் மலையக தமிழர் பற்றி அறிந்திராமை கவலைக்குரியதாகும். இலங்கையின் மக்கள் தொகையில் 2வது இடத்தில் இருந்த மலையக மக்கள் எண்ணிக்கை உடன்படிக்கையின் பின் 4வது இடத்திற்கு கீழிறங்கியது. ஸ்ரீமா சாஸ்திரி உடன்படிக்கை. உடன்படிக்கையின் போது இலங்கையில் நாடற்றவர்களின் எண்ணிக்கை 975,000 என கணக்கிடப்பட்டது. இதன்படி 525,000 பேர்களை இந்தியா ஏற்றுக்கொள்வதெனவும் 300,000 பேர்களுக்கு இலங்கை குடியுரிமை வழங்குவதெனவும் முடிவாகியது. எஞ்சிய 150,000 பேர்கள் பிரிதொரு நாளில் முடிவாகும் என கூறப்பட்டது. அதற்கமைய 1974 இலங்கை பிரதமர் திருமதி ஸ்ரீமா பண்டாரநாயக்காவிற்கும் இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்திக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டது. அதன்படி 75,000 பேர்களை இந்தியா ஏற்பதெனவும் மற்றைய 75,000 பேர்களை இலங்கை ஏற்பதெனவும் முடிவாகியது. எனவே நிறைவான உடன்படிக்கைப்படி இந்தியா 600,000 பேரையும் இலங்கை 375,000 பேரையும் ஏற்றுக்கொள்வதென முடிவாகியது. நாடற்றவர்களின் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்த திருப்தி காணப்பட்ட போதும் மனித உணர்வுகள் நசுக்கப்பட்டு பண்டங்களைப் போல இரு நாடுகளும் உடன்படிக்கை செய்து கொண்டதாகவே தெரிகிறது.
தாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணில் அரசியல் மற்றும் குடியுரிமைகளை பறித்து மக்களை இரு நாடுகளும் பங்கு போட்டுக் கொண்டன. 1964 உடன்படிக்கை நிறைவேற்று காலம் 15 வருடங்கள் என தீர்மானிக்கப்பட்டது. 7 பேர் இந்தியா சென்றால் மட்டுமே 4 பேருக்கு இலங்கை குடியுரிமை வழங்கப்பட்டது. அதுவும் பதிவு பிரஜை என்ற அந்தஸ்தினையே பெற்றனர். மேலும் 1948 முதல் மிக நீண்ட காலத்திற்கு ஒரு பகுதியினர் அடிப்படை உரிமைகள் இன்றி வாழ வேண்டிய அவல நிலை நீங்கவில்லை என்பதும் தெரிகிறது. இரு நாடுகளில் குடியுரிமைக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்ட போது இந்தியாவுக்காக 525,000 பேர் மட்டுமே விண்ணப்பிக்க, இலங்கை குடியுரிமை வேண்டி அதிக அளவில் விண்ணப்பித்தனர். போதிய கல்வி அறிவு இன்மை, சட்டத்திட்டங்களில் தெளிவின்மை என பல்வேறு விதமான குளறுபடிகளின் காரணமாக குடும்ப உறுப்பினர்கள் பிரிக்கப்பட்டனர். ஒரே குடும்பத்தில் சிலர் இலங்கையில் தங்கிவிட ஏனையோர் இந்தியா செல்வதுமான குடும்பங்கள் சிதையுண்டதை அரசுகள் கண்டுகொள்ளவில்லை. மலையகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தலைமன்னாருக்கு தொடர் வண்டிகளில் சென்றனர். வழியனுப்ப வந்த உறவினர்களும் நண்பர்களும் பிரிவு தாங்காது வழிநெடுக கதறி அழுதனர். அதனால் அதன் தொடர் வண்டிக்கு அழுகை கோச்சி என்றும் ஒப்பாரி கோச்சி எனவும் பெயரிடப்பட்டது. 200 வருடங்களுக்கு முன் தமிழக கிராமங்களில் இருந்து வேரடி மண்ணோடு பெயர்த்தெடுத்து இலங்கை காட்டுப்பகுதியில் நடப்பட்டவர்கள் இலங்கை இந்திய உடன்படிக்கையால் மீண்டும் தமிழக மண்ணில் நடப்படாமல் வீசி எறியப்பட்டிருக்கிறார்கள். தாயகம் திரும்பியோருக்கு ஆதரவாக எங்கிருந்தும் குரல் எழுப்பப்படவில்லை. மொத்த சமூகமும் மௌனியாகிவிட்டது. இந்தியா திரும்பியோருக்கான மறுவாழ்வு திட்டங்கள். இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டவர்கள் பெருமளவில் தமிழகத்தில் குடியமர்த்தப்பட்டனர். சிறு பகுதியினர் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் போன்ற இடங்களிலும் குடியமர்த்தப்பட்டனர். கடவுச்சீட்டுடன் குடும்ப அட்டையும் வழங்கப்பட்டது. பல்வேறு மறுவாழ்வு திட்டங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டன. கல்வி, தொழிற்பயிற்சி, வேலைவாய்ப்பு, குடியிருப்புகள், நில உடைமைகள், வணிகம், கடனுதவி என பல்வேறு நிவாரண நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. ஆனால் நடைமுறையில் மிக குறைந்த அளவிலேயே இவைகள் நிறைவேற்றப்பட்டன. இன்று வரையிலும் அவர்களினதும் அவர்கள் சார்ந்தவர்களினதும் வாழ்க்கை கேள்விக்குறியாகவே இருக்கிறது. மலையக தேயிலை பிரதேசங்களில் வாழ்ந்த இவர்களால் இங்குள்ளவர்களுடன் கலந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியவில்லை. தமிழ்நாட்டில் தாயகம் திரும்பியவர்களை சிலோன்காரர்களாக பார்க்கும் நிலையே இன்றும் இருக்கிறது. பாதிப்புக்கு உள்ளாகி வரும் ஒரு சமூகத்தை ஆதரிப்பதுடன் பிற அமைப்புகளும் சமூக ஆர்வலர்களும் ஊடகங்களும் குரல் கொடுப்பது வழக்கம். ஆனால் இவர்களுக்காக எங்கிருந்தும் குரல் எழவில்லை. அந்நிய தேசத்தவராகவே பார்க்கின்றனர். இக்கொடுமை களையப்பட்டு இந்தியர் என்ற அடையாளத்துடன் புதிய மறுவாழ்வு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். வணக்கம்.